இவன் தான் இந்த படத்தோட ஹீரோயின் மெண்டி இவன் கூட இருக்கிறவன் தான் இவன் தான் ஹீரோ இவனை எல்லோரும் கிக்காஸ்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் கிக்கேஸுங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது தமிழ் டப்பிங்ல பார்த்தீங்கன்னா இவன் பேர் ஹிட் கேர்னோ இவனோட பேர் தலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க இவங்க என்ன பண்ணிட்டு இவங்களுடைய அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் ஹீரோக்கான ட்ரைனிங் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா மிண்டி அவங்க அப்பாவும் மிண்டியும் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்திருப்பாங்க ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் கூட வேலை செஞ்ச மார்க்கஸுங்கிறவர் மிண்டியை பார்த்துப்பா மிண்டி என்ன பண்ணுவாள் டெய்லி காலேஜுக்கு வருவா காலேஜுக்கு வந்துவிட்டு ஆனால் காலேஜ் கட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து டேக்ஸி பிடிச்சிட்டு மறுபடியும் வந்துடுவா வந்துட்டு என்ன பண்ணுவாள் அவளுடைய ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனால் அவள் காலேஜ் தான் இல்லை அப்படிங்கிறது அவள் அட்டனன்ஸ் பார்த்தா தெரியும் ஆனால் அந்த அட்டனன்ஸை வந்து அவள் ஃபேக்காக போடுற மாதிரி ஒன்று தான் கிரியேட் பண்ணி வச்சுருவா இவன் டே இவன் பார்க்க ஜோப்டா மாதிரியே இருப்பான் இவன் என்ன பண்ணுவான் அந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் சூப்பர் ஹீரோ ஆகலாம்னு சொல்லிட்டு கேட்பான் அந்த பொண்ணை சரின்னு சொல்லிட்டு டாக்ஸியில் கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு போய் இவனுக்கு ட்ரைனிங் தரேன்னு சொல்லிட்டு பையன் கூட பார்க்காம மொத்தம் மொத்தம் மத்தி அவனை சம்பந்தி அடித்து மூஞ்சி இங்கே வச்சிடும் அதுக்கப்புறம் என்ன இவங்க ட்ரைனிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது ஹாய் காய்ஸ் இட்ஸ் மி லோகேஷ் இன்றைக்கி நம்ம டூ தௌசண்ட் தேர்ட்டில் ரிலீஸான கிக்கஸ் டூ படத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆயிடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ மீதி ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஃபஸ்ட்டு சீன் வருது அது என்ன சீன்னா நான் ஹீரோ கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாரு அவருடைய ட்ரைனிங்கில் கொஞ்சம் பெனிஃபிட் அவருக்கு கிடைக்குது அதனால் என்ன பண்ணுறாரு அந்த மெண்டியே அவர் அடிக்கிறாரு அடித்து அவரும் பெரிய ஆகிறாரு இவன் தான் இந்த படத்தோட வில்லை இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு காமெடி உள்ள மாதிரி இருக்கான் இவனும் ஜாப்டான் படத்தில் இருக்க எல்லோரும் ஜாப்டான் மாதிரி தான் இருப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் அவங்க அம்மாக்கிட்ட போய் சண்டை போடுவான் இந்த மாதிரி நம்ம அப்பாவை கொண்டது வந்து இந்த அந்த தலை தான் அதனால் அவனை நம்ம கொள்ளணும்னு சொல்லுவான் ஆனால் அவங்க அம்மா போயிட்டு வேலையை பாருவான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டு ஒரு மிஷினில் படுப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் டென்ஷனாக அந்த மிஷினை ரெண்டு எட்டு உதவிடுவான் ஆனால் அந்த மிஷினை ரிப்பேர் ஆகி வெடிச்சுட்டு அவங்க அம்மா இறந்துடுறாங்க இறந்துவிட்டோடனே இவன் ஃபீல் ஆகிறான் இவன் ஸ்கூலில் கட்டடி ரசின்னு மார்க்கஸ்க்கு தெரிஞ்சுட்டு அதனால அதனால் மார்க்கஸ்க்கு வான் பண்ணுறாரு இங்கே பாரு நீ உங்கள் அப்பா மாதிரி இல்லை நீ வந்து உங்கள் பெரியப்பா மாதிரி இருக்க ஆனால் இதெல்லாம் விட்டுரு நீ மறுபடியும் காலேஜுக்கு ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு அங்கேருந்து சீனை கட் பண்ணி வில்லனை காட்டுறாங்க வில்ல அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் வில்லனுக்கு தான் சொல்லிவிட்டு அங்கே வேலை செய்கிற ஒருத்தன் சொல்கிறான் அதனால் அங்கே இருக்க கன் எல்லாத்தையும் பொறிக்கிட்டு வில்லனாக அவன் மாற ஆரம்பிச்சிடுறான் ஹீரோ என்ன பண்ணுவான் ஒரு சும்மா அங்கே நடக்கிற ராபெரி தடுத்து நிறுத்த ஃபேஷன் போர்டுன்னு போவான் மறுவஸ்தரில் போகும்போது அங்கே ஃபைட் நடக்கும் ஃபைட்டில் எல்லாரும் அடிச்சிருவான் ஆனால் அவங்க எல்லோரும் சேர்ந்து இவனா அடிக்க ஆரமிச்சிருவாங்க அப்போ தான் ஹிட் அண்ட் என்ட்ரி என்ட்ரி வந்து என்ன பண்ணுவான் எல்லோரும் அடிப்பாள் அடித்து ரத்தம் வர அளவுக்கு அட்டிப்பாள் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாள் இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்களேன்னு அவனுங்களும் ஆமாம் பண்ண மாட்டான் ஆனால் இந்த மாதிரி பண்ணீங்க அப்புறம் கையை வெட்டிடுவான்னு சொல்லுவான் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் கத்தி எடுக்க போகும்போது அவன் உண்மையிலே கை வெட்டிடுறான் என்ன கொடூரமான ஒரு பொண்ணாக இருக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அங்கேருந்து சீனை கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க மார்க்கஸ் கால் பண்ணுறாரு கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு இந்த மாதிரி நான் காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இல்லையே காலேஜில் இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாரு நான் வீட்டில் தான் படுத்துகிட்டு இருக்கேன் ஃபீவர் அதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் அப்போது அவளுடைய பைக் பார்க்கணுமே வேறு லெவலில் இருக்கும் அந்த பைக் எடுத்துகிட்டு அவருக்கு முன்னாடி ஸ்பீடாக ரூமுக்கு போகிறான் ரூமுக்கு போய் என்ன பண்ணுறான் படுத்துக்கிறான் படுத்துட்டு மார்க் ஸ்ட்ரெயிட்டாக வராரு இதே மாதிரி நல்ல பொண்ணாயிரு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும் போது சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவளுடைய கீழே ஒரு பிளட் டாட் இருக்கிறத பார்த்துடுறாரு நீ அடங்கவே மாட்டேன் சொல்கிறதையும் கேட்க மாட்டேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அவர் என்ன பண்ணுறாரு அங்கே மெண்டிகிட்டே ப்ராமிஸ் வாங்குறாரு இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு இல்லைனா என் கூட பேசுறது அப்படி இப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு அவளும் ப்ராமிஸ் பண்ணிடுறான் ப்ராமிஸ் என்ன மறுநாள் காலேஜ் போகிறாங்க காலேஜ் போயிட்டு நம்ம தேவ் என்ன பண்ணுறா பேசுகிறதுக்கு வேணாம் அப்போ மெண்டி இல்லை இந்த மாதிரி இனிமேல் நான் சூப்பர் ஹீரோவாக ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னு கேட்க அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்புறம் அங்கேருந்து வில்லனை காட்டுறாங்க வில்லன் ஒரு கொடூரமான காஸ்டியூம் நினச்சி ஒரு செம்ம காமெடியான காஸ்டியூம் போட்டுட்ருக்கான் அந்த காஸ்டியூம் போட்டது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அவனே ஒரு பேர் வச்சுக்கிறான் அந்த பேர் என்னென்னா ரவுடி ரத்தூர்னு அவனே வச்சுருக்கான் ஹிந்தி படத்தில் வர மாதிரி நேம்லாம் வச்சிருந்தாலும் அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாரு நம்ம கிகாஸ் தலை வெளியே வர்றாரு வெளியே வந்து அவரோட காஸ்டியூமோட போட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாரு டிவியில் காமிச்சவங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு ஒரு சேட் பண்ணி அவங்க எங்களை சேர்த்துக்க ட்ரை பண்ணுறாரு அப்புறம் என்ன ஒரு பெரிய கேங்க் மாதிரி அவங்க கிரியேட் ஆகுறாங்க அந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மில்ட்ரி மேன் அப்படி நிறைய பேர் அந்த கேங்கில் இருக்காங்க இவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்களா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தலை அங்கேருந்து பார்த்து எல்லோரையும் ஆச்சரியப்படுறாரு எல்லாரும் அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் இருக்காங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தனுடைய வாய்ஸ் கேட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் தான் தெரியுது அவன் அவனோட ஃப்ரெண்டுன்னு மச்சான் நீயா மச்சி நீயா உனக்கே தெரியாது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சம்மஃபனாக பேசிகிட்டு இருக்காங்க வில்ல என்ன பண்ணுறான் தன்னை ஒரு பெரிய வில்லன் அப்படின்னு இந்த ஊருக்கு காட்டுறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷாப் போகிறான் ஷாப் போயிட்டு கன் எடுத்து நிட்டுறான் ஏன்னா சிசிடிவி கேமரா இல்லைன்னு கேட்க அதெல்லாம் இல்லை காசு ஆகும் அப்புறம் எப்போ நான் ஃபேமஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு கன் எடுத்து ஒரு வயசான கிழமும் பக்கத்தில் வைக்கிறான் அந்த கிழவை என்ன பண்ணுறான்னா தம்பி துப்பாக்கி ஒழுங்காக பிடிப்பா மாற்றிக்கீடி சுற்றுப்பாருன்னு சொல்லிட்டு வில்லன்னு கூட பார்க்காம கலாய்க்கிறான் வில்லன் சொல்கிறான் போலீஸோட பையன் போலீஸ் அந்த மாதிரி திருமணோட பையன் பெரிய தான் ஆகணும்னு சொல்லிட்டு மொக்கையாக ஒரு டைலாக் அடிச்சுட்டு அங்குறது கிளம்புறான் நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறான் காலேஜுக்கு போனால் அந்த பொண்ணுங்கலாம் பார்த்துட்டு இன்றைக்கி டான்ஸ் காம்படிஷன் இருக்குது நீ சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து மறுபடியும் சீனை கட் பண்ணி வில்லனை காட்டுறாங்க வில்ல என்ன பண்ணுறான் பாக்ஸிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரிங்குக்குள்ளே இறங்கிடுறான் இறங்கணும் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஒருத்தன் போட்டு புலம் புலம் பொலந்து எடுத்துருவான் அவன் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நல்லா சண்டை போய் கூட சேர்ந்து ஏரியா உனக்கு நான் இவ்வளோ காசு தரேன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவனை விலைக்கு வாங்கிடுவான் விலைக்கு வாங்கிட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு கிளம்புவான் அங்கே ஒரு பொண்ணு என்ன பொண்ணு இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் அந்த டான்ஸ் பார்த்துட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க சூப்பராக இருக்குது நைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மெண்டி நீயும் டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லுவாங்க விண்டி என்ன பண்ணுவாள் நீங்கள் மியூசியம் முருக படத்தில் பார்த்து வீப்பாப் படவை காட்டுவாங்க அதே மாதிரி வெண்டி அவள் ஃபைட் பண்ணுவாள் அவருக்கு தெரிஞ்ச ஃபைட்டை பண்ணுவாள் ஆனால் அதை எல்லோரும் டான்ஸ் நடிச்சு கைத்தட்டி அவளை உற்சாகப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு சைடில் என்ன ஆகுனா இந்த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரிவாங்கல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய பலப்படுத்துறதுக்காக நிறைய ட்ரைனிங் எடுக்கிறாங்க கையை எப்படி தான் அடிக்கணும் அப்படி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்போது அங்கே இருக்க ட்ரீம்கிறதுக்கும் நம்ம தலைக்கு என்ன ஆகுது ஒரு சின்ன வேவ்லேருந்து பா இது போல் அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலேஜ் போகிறான் காலேஜ் போகும்போது மிண்டிகிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பையனை கூப்பிட்டு நீங்கள் கூட டேட் வரையான்னு கேட்குறான் அதுக்கும் அவன் ஓகே சொல்லிடுறான் எப்பாத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான் ஹீரோவோட அப்பா அதாவது நம்ம தேவோட அப்பா என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறா இல்லைப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரக்ஸ் டீலரை அடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க போன இடத்துல நிறைய பஞ்சர்ஸ் நிறைய ஃபைட் மாதிரி சும்மா வச்சுருக்காங்க அதெல்லாம் காமெடியாக தான் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறான் இந்த சூப்பர் ஹீரோஸ் அடிக்க வரும்போது அந்த இருந்த பெரியவர் மாதிரி இருக்க ஒரு மிலிட்ரி மேன் என்ன பண்ணுவான் கண் எடுத்தவன் நெத்தி வச்சுருவான் அந்த நெத்தி வச்சதை பார்த்தோடனே எல்லோரும் பயந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போது நம்ம கிக்காஸ் கேப்பா எப்படி இவ்வளோ தில்ல கன் எடுத்து வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்லுவான் அது வெறும் கன் தான் ஆனால் அதில் புல்லட் இல்லை அது அவங்களுக்கு தெரியாது நமக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம் சமயத்தில் பில்ல ரவுடி ரத்தூர் என்ன பண்ணுவான் அவன் டீமில் நிறைய பேரை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு வரவன் போகிறவன் யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அதிலே வில்லன் மாதிரி ஜெயிலில் இருக்கிறவன் எல்லோரையும் பிடிச்சி அவன் பக்கம் போட்டிருப்பான் இந்த கிகேஸோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான் இவங்கள மாதிரி ட்ரெஸ் தச்சு போட்டுட்டு நானும் ஒரு சூப்பர் ஹீரோவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தீவான் சரிடா சூப்பர் ஹீரோவாகத்தெல்லாம் இருக்கலாம் உனக்கு என்னடா நியமிக்க போகிறேன் உன் பேர் தலை அப்போனா என் பேர் தருதலை அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமாக பச்சை பேசதை பார்த்துட்டு இவனை நான் நான் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க இன்னும் என்ன பண்ணுறா அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக டேட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகிறான் அங்கேருந்து அவனை பிக் பண்ண ஒரு பையன் வந்தால அவனும் போகிறான் நேராக போனவன் என்ன பண்ணுறான் ஒரு காட்டுக்குள்ளே ட்ராப் பண்ணுறான் காட்டுக்குள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அங்கே அவள் கூட இருந்த பொண்ணுங்க எல்லோரும் வராங்க பொண்ணுங்கள்லாம் வந்து நீ என்ன பெரிய அழகியா பெரிய டான்சரா அன்றைக்கி எல்லோரும் முன்னாடி எனக்கு அசிங்கமாக ஆகிடுச்சி நீ நல்லா டான்ஸ் பண்ணதுனால அதனால் பிளான் பண்ணி உன்னை இங்கே வர வச்சேன் இவனை எங்க ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் இதனால் அவள் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு நடந்தே கிளம்புறான் வீட்டுக்கு நேராக கிளம்பு என்ன பண்ணுறா ஸ்டேஜில் நம்ம தேவ் வீட்டுக்கு வரா அவங்கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே அசிங்கமாக போச்சுன்னு சொல்ல அவன் அட்வைஸ் பண்ணுறான் நீ நீயே நீயும் மற்ற பொண்ணுங்க மாதிரி மாறு அவங்களோட நீ அழகாக இருப்பேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறான் அந்த அட்வைஸ்லாம் கேட்டுட்டு மறுநாள் என்ன பண்ணுறான் ட்ரெஸ் சேஞ்சு காஸ்டியூம் சேஞ்ச் எல்லாத்தையும் மாற்றி சும்மா வேறு லெவலில் இருக்கா எப்படி சொல்கிறதுனா டைட்டானிக் போன ரோஸ் மாதிரி இருக்கா நேராக வந்தால் அந்த பொண்ணுங்கெல்லாம் கள்ளாச்சி காலி பண்ணி அங்கேருந்து அனுப்பிடுறான் அனுப்பிவிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு தேவோட அப்பா பார்த்துடுறாரு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீ தான் தலையா இவ்வளோ நாள் எங்கே சொல்லலையா நீங்கள் என்ன ப எங்கே பண்ணீங்கன்னு கேட்க இல்லை ரொம்ப ட்ரக்ஸ் இருக்கான்னு பார்த்தேன் ஆனால் அதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது நீ ட்ரக்ஸ் வச்சுருந்தா கூட நான் விட்டுட்டு ஆனால் இதை மண்டிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு சரி நான் அப்போ வீட்டை விட்டு அங்கே அங்கேருந்து கிளம்பிடுறான் வெளில என்ன பண்ணுறான் அவங்க மாமாவை பார்க்கலாம் நேரம் அவங்க மாமா என்ன பண்ணுறான் இந்த மாதிரி நீ என்ன பெரிய ரோடியாடா இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது நான் மட்டும்தான் ரோடியாக இருக்கணும் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை இப்போப்பா உங்க கூட இல்லாதவன் இல்லாமல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் கூட வந்த ஒருத்தனை இவன் காலி பண்ணிடுவான் இதை பார்த்துட்டு நம்ம ரவுடி இருக்கிறத்துக்கு சம வந்தது ஆனால் அந்த கோவமும் பார்க்க காமெடியாக தான் தெரியும் ஏன்னா தமிழ் டப்பிங் வாஷில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபேமஸாக தமிழ் டப்பிங் பண்ணுற ஒருத்த வாய்ஸ் கொடுத்துருவாங்க அந்த வாய்ஸ் எப்போவுமே காமெடி எனக்கு தான் போடுவாங்க ஆனால் இதில் வில்லனுக்கு போகிறதுனால அந்த சீனும் நமக்கு ஃபுல்லாக காமெடியாக மாறிடுது இவங்க என்ன பண்ணுவாங்க சூப்பர் ஹீரோஸ்லாம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இனிமேல் வில்லன் மாட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த மில்ட்ரி மேன் இருப்பான் அவனை எல்லாரும் தாக்குவாங்க தாக்கிட்டு அவனை கொண்டுடுவாங்க கொண்டுட்டு அவன் சும்மா இல்லாமல் உன்னை அவங்க அழிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்லப்பில் விடறதுனால அவன் காண்டாகிட்டு இன்னும் நாலு அடி அடித்து அவனை கொண்டுடுவாங்க கொண்டு அங்கே எதா வேறு ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்கிதுன்னு பார்க்கும்போது அந்த ட்ரீம் கேர்ளோட ஃபோட்டோ கிடைக்கும் அதை பார்த்துட்டு ட்ரீம் கேர்ளை நம்ம போட்டுடணும் அவளே கொண்டுடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க கியாஸ் என்ன பண்ணுறான் டீம் கூட பேசிகிட்டு இருக்கான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவ்வளோக்கு ஞாபகம் வருது அங்கே இந்த ஃபோட்டோ இருந்ததை அதை பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக அங்கே தான் போவான்னு தெரிஞ்சு அங்கே எல்லோரும் கிளம்புறாங்க அப்போ ட்ரீம் கேர்ள் தூங்கிட்டு இருந்தவளை டக்குன்னு எழுந்து அவளை இவன் என்ன பண்ணுறான் கொல்ல முயற்சி பண்ணுறான் ஆனால் அது முடியாத போனதால அங்கே போலீஸ்லாம் வராங்க போலீஸ் டீப் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுறான் அடித்து நொறுக்கி நாசமாக்கி அங்கேருந்து அந்த பொண்ணை அடித்து போட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒன்றும் ஆகலை அதனால் அவளை ஹாஸ்பிட்டலில் செத்துடுறாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டுவேன் மாஸ்க் எல்லாமே நடையாலும் தெரியுதான்னு கேட்க தெரியுதுன்னு சொல்ல நான் தான் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத இதில் ஒவ்வொன்றும் தப்பு எதுவும் இல்லை எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுக்கு போ வீட்டுக்கு கிளம்புறான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரிருக்கு என்ன இது போலீஸ்கார் நம்ம வீட்டு எதிரான்னு சொல்லிவிட்டு எட்டி பார்க்குறான் எட்டி பார்த்தா தான் தெரியுது அங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும் அது என்ன விஷயம்னா யாரெல்லாம் மாஸ்க் போட்டுன்னு சுற்றுறாங்களோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீஸ் உத்தரவு விட்டுருக்கோம் அதனால் இந்த தலையை கிக்காஸை கைது பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அந்த இடத்துல இருக்கிறது அவங்க அப்பா அவர் என்னப்படுறாரு நான் தான் கிக்காசன்னு சொல்லிவிட்டு அவரோட பையனுக்கு பதிலாக இவர் ஜெயிலுக்கு போய்ட்டுறாரு இவன் என்ன இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெண்டிக்கு ஃபோன் பண்ணுறான் ஆனால் என்னாலே தெரியாது எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவளோ சொல்லிடுறான் இவன் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குறான் பார்த்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட சொல்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அப்போது வில்லனுக்கு தோணுது என்ன இது இந்த தலை இவ்வளோ கிழனா இருக்க மாட்டானே அதுவும் இல்லாமல் அவன் எங்கே தானே இருந்தான் எப்படி எங்கே மிஸ் ஆயிடுச்சு இவன் தலையாக இருக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்திருப்பான் அவன் என்ன பண்ணுவான் இங்கே வந்து அது ஹீரோ இல்லை இந்த மாதிரி இல்லை அவங்க அப்பான்னு சொல்லுவாள் ஓ அப்படியா கதை கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் ஜெயிலே வச்சு போட்டுருவாங்க அவரோட இறுதிச் சடங்குக்கு நம்ம கிக்காஸ் வருவான் கிக்காஷ் வந்து இறுதிச் சடங்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரை இப்போ புதைக்க போகிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் மெட்டி வந்து ஹக் பண்ணி இந்தமாதிரி பேசிகிட்டே இருக்கான் ஆனால் அவங்க அங்கேருந்து இருந்து நிறைய பேர் கன்னோட ஃபயர் பண்ணுவாங்க அப்போது கிக்கஸை கடத்திக்கிட்டோம் மெண்டியை அங்கேயே விட்டுவிட்டோம் விட்டுட்டும் கிளம்பிடுவாங்க ஆனால் மெண்டி என்ன பண்ணுறா எல்லோரும் தேடுறாங்க ஆனால் மெண்டியை காணும் அவன் அந்த வேனுக்கு மேலே ஏறிடுறான் வேனுக்கு மேலே ஏறிட்டு எல்லோரும் அடிக்கிற அடித்து துவம்சம் பண்ணுறான் உள்ளே இருக்கிறவங்க ஹீரோவை காப்பாற்றிட்டு அங்கே ஒரு திறப்பா அவங்ககிட்ட எல்லாரும் இறங்க இருக்காங்கன்னு கேட்பாள் அவனும் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இடத்து சொல்லுவான் நீங்கள் ஆனால் ரொம்ப அனுபவிப்பீங்கன்னு சொல்ல அவனையும் போட்டு அங்கேருந்து வில்லனோட இடத்துக்கு ஹீரோ ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பிடுவாங்க மார்க்கஸ் என்ன பண்ணுவார் மெண்டிக்கு கால் பண்ணி எங்கே போய்ட்டு அவனை காணும் வா உடனே அப்படின்னு சொல்ல இல்லை மார்க்கஸ் என்னால் முடியாது என்னால் அப்பா மாதிரி இருக்க முடியாது என்னால் என் ரத்தத்துல பிரிப்ப ரத்தம் ஓடுது அதனால் நான் ஹிட்காலாக தான் இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வில்லனுங்களை அழிக்க அப்போ வில்லனுங்க எல்லாம் எங்கே போயிட்டு இவன் சீக்கிரம் கடத்திட்டு வருவானா மாட்டானான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு சுறாவை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க அந்த சுறா சித்திரிச்சின்னு சொல்ல இல்லை அதுக்கு தீனி போட்டால் தான் அது மேலே வரும்னு சொல்கிறாங்க பேசிகிட்டே போது என்ன நம்ம கிக்கேஸும் ஹிட்களை என்ட்ரி கொடுக்குறாங்க அதுக்கு வில்லன் சொல்கிறான் நீங்கள் ரெண்டே பேர் ஆனால் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்ல கண்ணா கொஞ்சம் பின்னாடி பாருன்னு சொல்லிட்டு பில்ல போட்டுட்டு பின்னாடி பார்த்தா மொத்த சூப்பர் ஹீரோஸாக இருப்பாங்க உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் சூப்பர் ஹீரோஸும் சூப்பர் வில்லன்ஸ் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஜாப்டாக மாதிரி தான் இருப்பானுங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி ஃபைட் நடக்குது ஆனால் அதில் ஹீரோ சைடு தோற்றுட்டு வர மாதிரி தெரியும் வில்லன்ஸ் ஜெயிச்சிட்டு வருவானுங்க அப்போது என்ன ஆகுனா இங்கே அது கையில் ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருப்பா அதை வில்லன் சைடு என்ன பார்த்துட்டு பார்த்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் எனக்கு போட போகிறியான்னு சொல்லிட்டு அதை பிடிக்கி அவளுக்கே போட்டுருவாங்க அப்போ தான் அவளுடைய கண்ணு பெருசாகும் எப்படின்னா இரும்முகன் படத்தில் வர மாதிரி மாறிடுவாள் மாறிட்டு எல்லாரும் அடித்து சும்மா தம்சம் பண்ணிவிடுவா கேட்டால் அப்புறம் தான் சொல்லுவாள் இது ஒன்றும் சாதா ஊசி இல்லை இது இந்த மாதிரி பவர் இருக்க ஊசின்னு சொல்லிடுவான் அப்போது வில்லனை என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ அடிச்சுட்டே போது அவன் மேலேருந்து கீழே பார்ப்பான் ஆனால் நம்ம கிக்கேஸ் என்ன பண்ணுவான் கையை பிடிச்சிட்டே இருப்பான் ஆனால் வில்லன் வந்து அந்த கையை உரி விட்டு நிறையா குதிச்சுடுவான் என்னடா இது குதிச்சது தண்ணியாக போச்சு நம்ம சாக மாட்டோமே அப்படின்னு இருக்கும் போது தான் தெரியும் அவன் குதிச்சது அந்த சுறாவோட இடத்துலனு அதுக்கப்புறம் என்ன ஹீரோஸ் எல்லாம் சேர்ந்து வில்லன்ஸை காலி பண்ணிட்டாங்க இனிமேல் நாடு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சுடுறான்